டெக்கின் தமிழ் செய்திகளிலிருந்து வணக்கம். நான் அருண். இந்த வாரத்துக்கான முக்கியமான டெக் நியூஸ் போக முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. போன டெக் நியூஸில் கமெண்ட் பண்ணியிருந்த நம்ம நண்பர்களோட பெயர்களை இப்போ பார்க்கலாம். கேஎல்பி குரு, சண்முகம் கேபிஎன்எஸ், சிவானந்தம் சசிகலா, பி கே சிவா பிஏவி, செல்வராஜ், சந்திரன் எம்எம், மணிகண்டன் எஸ், ஐயனார் ஐயனார், சுரேஷ் முருகன், பிரான்சிஸ் ராஜ், ஆலியார் மூர்த்தி, கோகுல் ஜெயந்தி, சஞ்சய் டெரிக், திருமலை கார்த்திசன் ஆகியவங்க வந்து டெக்கின் தமிழ் நியூஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன எபிசோடில். ஸோ இதே மாதிரி உங்கள் பேர் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சோனியிலேருந்து எக்ஸ்பீரியா 1 Part 2 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஸி ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 6.5 inch ஆமலோட் டிஸ்பிளே வருது, 4K ரெசல்யூஷனோட சப்போர்ட்டோட இருக்குது, ஸ்னாப் ட்ராகனோட 865 ப்ராசரோட லான்ச் ஆகுது, Android 10 OS இருக்குது, 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் வரையும் இருக்குது, 1TB வரையும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது, சிங்கிள் மற்றும் டியூல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது. கேமரா பொறுத்தவரை 3 12MP கேமரா கொடுத்துருக்காங்க, பிரைமரி சென்சர் 12MP, அல்ட்ரா வைட் சென்சர், அது மட்டும் இல்லாமல் ஒரு 12MP டெப் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து TOF சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் சைடில் 8MP செல்ஃபி கேமராவோட வருது. பேட்டரி பொறுத்தவரையும் 4000mAh பேட்டரி, 21W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனும், அதாவது எக்ஸ்பீரியா 1 Part 2, எக்ஸ்பீரியா 10 Part 2, இதுமே எங்கே லான்ச் ஆகுது, எப்போ லான்ச் ஆகுது, எவ்வளோ விலை அப்படிங்கிறத வந்து சோனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. சவுத் கொரியாவில் உள்ள ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து கொரோனா வைரஸோட அட்டாக் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதனால் மொத்த கம்பெனியை இழுத்து முடிய வேண்டியதாக ஆகிட்டு, ஸோ இனிமேல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தெரில. ஸோ அங்கேயும் அவுட் பிரேக் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சைனாவை தொடர்ந்து இப்போ சவுத் கொரியா, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸும் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால் வந்து பெரிதும் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு. நோக்கியா 9 பியூர் வியூ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 49999 சொல்லி வித்துட்டு இருந்தாங்க, இப்போ 17000 டிஸ்கவுண்ட் பண்ணி 34999 கொடுக்குறாங்க. ஹோவேலேருந்து மேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்த ஜென்ரேஷனான மேட் 10X அப்படிங்கிற ஒரு ஃபோன், அதாவது XX அப்படிங்கிற ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு சைட் 6.6 இன்னொரு சைட் 6.38 inch டிஸ்பிளாக இருக்குது, அது ஓப்பன் பண்ணும்போது 8 inch டிஸ்பிளாக மாறுது. இதில் கிரினோட 980 சிப் செட் இருக்குது, 8GB ரேம் வித் 512GB ரேம் ஸ்டோரேஜ் இருக்குது, 256GB ரேம் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து NM கார்ட்ஸ், அதாவது ஹோவே இருக்க கார்ட்ஸ் மட்டும் சப்போர்ட் ஆகும், Android 10 OS ரன் ஆகுது. பேக் சைடில் 4 கேமராவோட வருது, அதுபடி பார்க்கும்போது 40MP பிரைமரி சென்சர், 16MP அல்ட்ரா ஒயிட், 8MP டெலிஃபோட்டோ, ஒரு TOF சென்சர், ஆக மொத்தம் 4 கேமராவோட வருது. ஸோ பேக் சைடில் உள்ள இதே கேமரா தான் ஃபோல்ட் பண்ணி வச்சு செல்ஃபிக்காகவும் எடுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபோனில் 4500mAh பேட்டரி இருக்குது, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆகலை, லான்ச் ஆகும்போது நான் டெக்கிந்த மினிஸ்டர் சொல்கிறேன். போக்கோ ஃபோன் X2, அதாவது ரீசெண்டாக போக்கோலேருந்து லான்ச் ஆன இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டோட 11 அப்டேட் வர இருக்குது அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக்கோ ஃபோன் எஃப் ஃபோனுக்கு இன்னுமே அவங்க வந்து சொல்லலை. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 கிடைக்குமா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பப்ஜி மொபைலில் ஒரு புது அப்டேட் இருக்குது, அதாவது இதுவரையும் வந்து நம்ம வர சுட்டுட்டு நம்ம இறந்துட்டோன்னா பப்ஜி கேமுக்குள்ளே அந்த ரிப்ளை யார் வச்சு கொண்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த சின்ன ஒரு ஜூம் அவுட் மாதிரி காட்டும். ஸோ இனிமேல் வந்து அடுத்த கேமுக்குள்ளே நீங்கள் லான்ச் பண்ணும்போது போன மேட்சில் எப்படி இறந்தீங்க அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறதாக பப்ஜி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கிலேருந்து F8 அப்படிங்கிற ஒரு டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வருடம் வருடம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான அவங்களோட ஃபேஸ்புக்கோட ஆப்ஸுக்கு வந்து என்ன அப்டேட் வர இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருடம் வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பால் இந்த F8 அப்படிங்கிற இந்த கான்ஃபரன்ஸை முழுசாக கேன்சல் பண்ணிட்டாங்க. விவோலேருந்து Z6 அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Z6 அப்படிங்கிற ஃபோன் பேர் வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் லான்ச் ஆகுமா சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, ஒருவேளை லான்ச் ஆக வாய்ப்பும் இருக்குது. மேலும் இந்த ஃபோனை டிஸ்பிளே பற்றி பேசும்போது 6.57 inch LCD பேனல் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD+ ரெசலூஷனோட வருது, இது மட்டும் இல்லாமல் பஞ்ச் ஹோல் கேமராவாக வருது, ஸ்னாப் ட்ராகனோட 765 ப்ராசர், 6GB ரேம், 8GB ரேம் வெர்ஷனோட 120GB ஸ்டோரேஜோட வருது, பேக் சைடில் 48+8+2+2 அப்படிங்கிற 4 கேமராவோடும், ஃப்ரண்ட் சைடில் 16MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவோடும், 4000mAh பேட்டரி, இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது சொல்லியிருக்காங்க. சைனாவோட விலையை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் இந்த ஃபோனோட விலை 23000 கிட்ட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா நம்ம டெக் இந்த நியூஸில் பார்க்கலாம். ஏற்கனவே ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி கம்பெனி நிறையா இருக்குங்கிறது தெரியும். ஸோ ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டு நம்ம வீட்டை தேடி வரும். இப்போ அமேசான்லேருந்து ஃபுட் டெலிவரி சர்வீஸை வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோவுக்கு இடையில போட்டியாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அமேசான் வந்து ஃபுட் டெலிவரியில் வந்துச்சுன்னா எப்படி எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத. நீங்கள் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஜொமேட்டோவா ஸ்விக்கியா, இல்லைனா வந்து வேறு ஏதாவது சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஹுவாவே நிறுவனமும் கூகுள் நிறுவனமும் இனியும் முனியமாக சண்டை போட்டுருந்தாங்க இந்த நம்ம தெரியும். குறிப்பாக அமெரிக்கா மீதான வர்த்தக தொடர்பு வந்து பிரச்சனை இருந்த காரணத்தினால வந்து ஹுவாவே நிறுவனத்தால் வந்து அவங்க எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியல. குறிப்பாக கூகுள் மெசேஜிங் ஆப் இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம டெக்கிந்து மெசேஜ் சொல்லியிருந்தோம், ஹுவாவே வந்து தனியாக ஆப் ஸ்டோர் கொண்டு வராங்க அப்படிங்கிறத. ஸோ கூகுள் வந்து இப்போ வந்து ஹுவாவே கூட ஒர்க் பண்ணுறதுக்காக அமெரிக்காட்ட வந்து கொஞ்சம் லைசன்ஸ் வந்து கேட்கறதாக நியூஸ் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஒருவேளை இது பாசிட்டிவ் டேர்ன் அவுட்டாக இருந்துச்சுன்னா கூடிய விரைவில் கூகுள் ப்ளே சர்வீஸ் ஹுவாவே நிறுவனத்தில் பார்க்கலாம். ஸோ இது சக்ஸஸ் ஆச்சுன்னா பார்க்கலாம், சக்ஸஸ் ஆகலைன்னா கஷ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான டெக் இன் தமிழ்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க நாரும் டெக் இன் தமிழுக்காக. மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.